உங்களுக்கு என்னாச்சு? எல்லாம் என்ன, லவ் மேட்ரு தான். அவள் பேர் தாரிகா. எனக்கு இன்னொரு ஃப்ரெண்டு கூட இருக்கா, அவள் பேர் அங்கிதா. நிவாஸ், வாய் மூடு. உனக்கு என்ன வலிக்குது? கூப்பிடாமா அவங்களே வருவாங்களா? தாரிகா, ஒழுங்கு மரியாதை கைய விடு. அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இங்க நில்லு. மச்சான், ஈவினிங் எல்லாரும் கடைசியாக ஒரு டைம் வெளில போகலான்னு சொன்னாங்கடா. நீயும் வரல? இல்லை உனக்கு ஏதாச்சும் ஒர்க் இருக்கா? என்னடா இப்படி கேட்குற? இதை விட முக்கியமான வேலை வேறு என்ன இருக்குது? சரி சரி, நான் வீட்டுக்கு போய் ரெடி ஆகிட்டு தாரிகாவையும் கூட்டிகிட்டு வரேன். தாரிகா, சீக்கிரம் போய் ரெடியாவு. பபுலா அங்கிதாவும் நமக்காக வெயிட் பண்ணுறாங்க, போயிட்டு வந்துடலாம். விஷ்ணு, இன்னைக்கு நம்ம வெளியே போகிறதா இருந்தது. ஹேய், இப்போவும் நம்ம வெளியில் போதான் செய்கிறோம். உனக்கு கூட்டிகிட்டு போ தான் வந்திருக்கேன் நான். அவங்களோட போனோன்னா நான் தனியாக போயிருப்பேன்ல. போ, போய் ரெடியாகு. உங்ககிட்ட எத்தனை தடவை விஷ்ணு சொல்கிறது? அதென்ன, நானாக மட்டும் உனக்கு எதுவுமே முக்கியமாக படுறதில்ல? என்ன தாரிக்கா, என்னாச்சு உனக்கு? ஏன் இப்படி பேசிக்கிட்டு இருக்க? உன் கூட வெளியே போகணும்னு சொன்ன விஷ்ணு, நம்ம பேசணும், நம்ம ஃபோட்டோஸ் எடுக்கணும், நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு. நீ என் கூட அப்படி தானே பழகுன? அதை வச்சு தான் நான் லவ் பண்ண. நீ எனக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ண, நீயா தான் வந்து பேசின, இம்பார்ட்டண்ட்டாக ஃபீல் பண்ண வச்ச. ஏன் விஷ்ணு இப்போ இப்படி மாறிட்ட? மாறிட்டேனா? எப்படி மாறிட்டேன்? எல்லாம் ஒரு சின்ன சின்ன விஷயத்துக்கும் என்னை கெஞ்ச வச்சு ஹர்ட் பண்ணி என்ன ஒரு ஒரு குப்பை மாதிரி ஃபீல் பண்ண வைக்கிற விஷ்ணு, என்னால் அது தாங்கிக்கவே முடியல. ஏய் லூசு, உனக்கு புரியலையா? இந்த 1.5 வருஷத்தில் நான் மற்றவங்களோட பழகினதை விட ஓன் கூட பழகினது தான் அதிகம். அதை முதல் நீ புரிஞ்சுக்கோ. நீ தான் எப்பவுமே தப்பாக புரிஞ்சுக்கிட்டு இருக்க. அதானே பிரச்சனை வந்துட்டாலே நான் தான் எப்பவுமே தப்பாக புரிஞ்சுக்கிறேன். தாரிகா ப்ளீஸ், இன்னைக்கு கடைசி நாள், சண்டை வேண்டாம். போ, போய் ரெடியாகும். அங்கிதா, பப்ளு, அப்புறம் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் மட்டும்தான். போயிட்டு உடனே வந்துடலாம். நாளைக்கு நம்ம ரெண்டு பேரும் மட்டும் தனியாக போகலாம். ஓகேவா? போ, ரெடியாகும். நான் வரல விஷ்ணு. தாரிகா, நான் சொல்கிறத இந்த ஒரு வாட்டி மட்டும் கேளு. நான் வரல விஷ்ணு, அங்கிதா இருப்பா, அவளை கூட்டிட்டு போ. சரி. நீ போ வேணாம் விஷ்ணு. நான் போகணும் தாரிகா. வேண்டான்னு சொன்ன. நான் போகணும் தாரிகா. எல்லாரும் எனக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. எல்லாருமா? இல்ல அங்கிதாவா? தாரிகா, லேட் ஆகுது. ஏன் லேட்டாக போனால் அவள் கோச்சுப்பாளா? தாரிகா, நான் வேணா அவள் சொல்ல சொல்ல அதுக்குள்ளே 2 வருஷம் முடிஞ்சு போச்சு.
உனக்கு எம்மளும் கோவம் இல்லை? எப்படி இருக்கும்? என்ன அடிக்கிறதுக்கு ஆள் செட் பண்ணியாம அதை பத்தி பேசுறதுக்கு ஒன்றும் இல்லை, அதை விடுங்க. உங்களோட சண்டை போட வரலப்பா. ஜூனியர்ஸ் பசங்களாம் பேசிக்கிட்டு இருந்தாங்க, கேட்டேன். அது ஏதோ ஒரு கோவத்தில் சொல்லியிருப்பேன். உனக்கு பொண்ணுங்க மாதிரி நிறைய மூட் ஸ்விங்ஸ்லாம் வரும் போல. இல்லை, தாரிக்கா சொன்னான், நீ காலையில் ஆச்சுனா நல்லா பேசுவ, அப்படி மதியம் ஆச்சுனா பயங்கரமாக சண்டை போடுவ. காமன் தான். ஆனால் உனக்கு கொஞ்சம் ஜாஸ்தி வரும் போலையே மூட் ஸ்விங்ஸ். நீ வாஷ் ப்ரோ, இப்போ அதை பற்றி பேசுகிறதுக்கு எந்த அவசியம் கிடையாது. நான் எதுவும் சொல்லன்றதுக்காக நீங்கள் சொல்கிறதெல்லாம் கரெக்ட் ஆகாது. நானா லூஸா இதெல்லாம் வந்து ஓண்ட சொல்கிறதுக்கு? தோனை பார்த்தோன்னே சொல்லுன்னு தோணுச்சு. என்னது? பொண்ணுங்க பசங்க கிட்ட லவ் எதிர்பார்ப்பாங்க, உங்ககிட்ட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு நினைப்பாங்க. நம்ம வெட்டியாகவே இருந்தாலும் அவங்களுக்கு பிடிக்காத எதையும் பண்ணக்கூடாது, அண்ட் கோவப்படக்கூடாது. முக்கியமாக சண்டை போடவே கூடாது. உண்மையாப்பா, இதெல்லாம் பண்ண ஹர்ட் ஆகுறாங்க. ப்ரோ இதெல்லாம் ஏன் ப்ரோ என்கிட்ட சொல்லிட்டு இருக்கீங்க? இப்போ நான் சொன்னதெல்லாம் நீ பண்ணி கிழிச்சிட்டியா? இல்லை இல்லை. அப்போ மூட்டு கேளு. பொண்ணுங்களை லவ் பண்ண அப்படின்னா அவங்கள நல்லா பார்த்துக்கணும், அவங்கள சந்தோஷமாக வச்சுக்கணும். அப்படி இல்லைன்னு வச்சுக்கோ, ஏன் அவங்கள லவ் பண்ணுறதுக்கு லாய்க்கே இல்லை. தோ நம்மளை மாதிரி நம்மளும் தப்பு பண்ணுறோம் தான், புரிஞ்சுக்கணும். உன்னை பார்த்தப்ப ஏதோ உருப்படியாக சொல்லணும்னு நினச்சேன், சொல்லிட்டேன். மற்றபடி நீயும் போய் உருப்பிடுற வழியை பாரு, நானும். என்னாச்சு? எனக்கு ஒரு விஷயம் புரியவே இல்லை. என்ன? உன் ஃப்ரெண்ட் இருக்கான்ல? ஆமாம். அவனுக்கு என்னாச்சு போ? இல்லைடா, எனக்கு ஒரு விஷயம் புரியவே மாட்டேங்குது. உன் ஃப்ரெண்ட் இருக்கான்ல? ஆமாம். அவனுக்கு என்ன? ஏன் அவன் உன்கிட்ட எதுவும் சொல்லையா? இல்லையே. நீ ஏன் ஒரு மாதிரி இருக்க? அவனுக்கு எல்லாமே புரியுதுடா. ஒருத்தங்களுக்கு என்ன வேணும், என்ன வேண்டாம், அவங்களோட நீட் என்ன, இந்த மாதிரி எல்லாமே. ஆனால் அவனுக்கு என்னோட பிரச்சனை மட்டும் புரியவே மாட்டேங்குது. என்ன புரிஞ்சுக்கலாம் அவன்? ஒன்று, ஏன் உன் ஃப்ரெண்டை சொல்கிற உனக்கு கோவம் வருதா? ஹே, அவன் மட்டுமா எனக்கு ஃப்ரெண்டு? நீ தான் என் ஃப்ரெண்டு, சும்மா பைத்தியம் மாதிரி பேசாத. ஆளாளுக்கு இதே சொல்லாதீங்கடா, உங்ககிட்ட போய் சொல்ல வந்தேன் பாரு. நீ ஏதாவது சொல்லுவேன் தான் உன்னை பார்த்துட்டே இருக்கிறேன். கடைசி வரைக்கும் நீ விஷயத்துக்கே வரமாட்டியே. சரி, என்கிட்ட ஒரு பிளான் சொல்கிறான், வெளியில் போகலாம், டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் அப்படின்னு. அப்புறம் சம்டைம்ஸ் எப்படிலாம் டைம் ஸ்பெண்ட் பண்ணலான்னு நிறைய பேசுகிறான். நல்லது தானே? ஆ, நல்லது தான். ஆனால் அது எதுவும் நடக்கிறது இல்லையே. நீ தான் அவனை குழந்தை மாதிரி இடுப்புலையே தூக்கி வச்சு சுற்றிட்டுருக்குற, அப்புறம் எப்படி இதெல்லாம் நடக்காமல் இருக்கும்? அப்படி இல்லைடா, இப்போ நீயும் இல்லை அங்கிதாவோ கால் பண்ணால் உடனே என்னை விட்டுட்டு போயிடுறான். ஹோ, அதான் உனக்கு பிரச்சனையா இங்கே? இல்லை இல்லை இல்லை, நான் அப்படி மீன் பண்ணல. இல்லை இல்லை, புரியுது. சரி, நான் ஒன்று சொல்கிறேன் கேட்குறியா? அவனை வந்து எனக்கு ஒரு 3 வருஷமாக தெரியும். 2 வருஷமாக அவன் என் கூட தான் சுற்றிட்டுருக்கான். ஆனால் எனக்கும் நிறையா ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாலும் நானும் ஃபுல் டைம் அவன் கூட தான் சுற்றிட்டுருப்பேன். அதுக்கப்புறம் அவனுக்கு லவ் வந்துச்சு. லவ் வந்ததுக்கப்புறம் அவன் அவன் லைஃப்பை பார்க்க போயிட்டான். ஆக்சுவலாக அப்படி தான் பண்ணும், அதில் ஒன்றும் தப்பு கிடையாது. முன்ன மாதிரி வா மச்சான் தம் அடிக்க போகலாம், வாடா படத்துக்கு போகலாம், இவ்வளோ ஏன் அவனுக்கு கால் பண்ணால் கூட யோசிச்சு யோசிச்சு பண்ண வேண்டியதாக இருக்குது. எல்லாம் மாறி போச்சு. இதுக்கெல்லாம் காரணம் நீ தானு சொன்னால் ஒத்துப்பியா? நீ என்னடா, என் பிரச்சனையை நான் உன்கிட்ட சொல்ல வந்தா இப்போ பிரச்சனையே நான் தான் சொல்கிறேன்? அப்படிலாம் இல்லை.
சரி விடு, அவனேனா நாங்கள் ஒரு வாரத்தில் ரெண்டு நாள் மீட் பண்ணுவோமா? அதுவும் நீ இல்லாமல் எதுவும் மீட் பண்ணுறது கிடையாது தனியாக. இப்படி இருக்கும்போது இதெல்லாம் ஒரு பிரச்சனையாக எடுத்துக்கிட்டு அவங்ககிட்ட சண்டை போகிறதெல்லாம் அவசியமே கிடையாது. இதெல்லாம் அவங்கவுங்களோட பர்சனல் ஜோன் ஆஃப் டைம், பர்சனல் ஸ்பேஸ்ன்னு கூட சொல்லலாம். அதை வந்து புரிஞ்சுக்கிட்டு அதுக்கெல்லாம் இவ்வளோ பெருசாக ரியாக்ட் ஆகக்கூடாது. இவ்வளோ ஏன், எனக்கே ஒரு மாதிரி கஷ்டமாக தான் இருக்குது. அங்கிதாலாம் 15 வருஷமாக ஃப்ரெண்டு அப்படின்னும்போது அவன் அவளுக்கு ப்ரியாரிட்டி கொடுக்கறதுல எந்த தப்பும் இல்லை. அதுக்கு நம்ம ரெஸ்பெக்ட் தான் பண்ணணும். புரியுதா? ஹலோ, சொல்லுங்க கீதா. நான் உனக்கு கால் பண்ண நினச்சேன். எங்கே இருக்க விஷ்ணு? ஹே, என்னாச்சு? என்னாச்சு அங்கிதா, எங்கே இருக்க? ஹாஸ்டலுக்கு வெளியே வரேன். உனக்கு புரியுதா இல்லையா? இப்படி இருந்தா எப்படி? அவனுக்கு காலை போடு, இப்ப பேசுவோம். நல்லா சண்டை போட வேண்டியது, அவரை கால் பண்ணி இவ்வளவு யோசிக்க வேண்டியது. அவன் எதுவும் முக்கியமான காலில் இருப்பான். இன்னொரு தடவை கால் பண்ண. அங்கிதா, ஹே, என்னாச்சு? என்னாச்சு அங்கிதா, ஏதாச்சும் பேசு. சடனாக வீட்டில் என்கேஜ்மெண்ட்னு சொல்கிறாங்க. சடனாவா? ஹே, உங்ககிட்ட பேச நல்லா அரேஞ்ச் பண்ணாங்க. உன்கிட்ட கேட்டாங்களே, இப்போயும் அழுதுகிட்டு இருக்க? சொல்லு, வேற ஏதாவது பிரச்சனையா? ஒன்றும் இல்லை, எல்லாருக்கும் இருக்கிறது தான். எதுவும் யோசிக்காது. உனக்கு ஏதாச்சும் சொல்லணும் அப்படின்னா என்கிட்டயோ உங்கள் அம்மாக்கிட்டேயோ சொல்லு, சரியா? விஷ்ணு, எனக்கு புரியல. விஷ்ணு, நான் ஏன் இப்படி இருக்கேன்னு புரியல. எதுவும் போட்டு குழப்பிக்காத, ரிலாக்ஸ்டா இரு. மாப்பிள்ளை பிடிக்கலையா என்ன? இல்ல, அப்படியெல்லாம் இல்ல. ஆனா இப்ப கல்யாணம் பண்ணிக்கணும்னு தோணல. அப்புறம் உனக்கு பிடிக்கலாம் வேற ஏதாவது பார்த்துருப்பாங்களே? நான் அப்படி சொல்லல, ஏதோ கன்ஃபியூஸ்டா இருக்கு, ரொம்ப பயமா இருக்கு. கொஞ்ச நாள் அப்படி தான் இருக்கும், அதுக்கப்புறம் உனக்கு எல்லாமே செட் ஆகிடும். இன்னொரு தடவை கூப்பிட்டு பாரு. ஃப்ரெண்ட்ஸாக இருக்கிறதுக்கு. அவ்வளவுதான். நீ யாரும் எல்லாம் தனியாக பண்ணிகிட்டு இருக்க? பரவாயில்லடா, இது என்ன பெரிய வேலையா? நானே பார்த்துக்கிறேன்.
ஏதாச்சும் பிரச்சனையா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. சொல்லுடி. என்கேஜ்மெண்ட் வேணான்னு தோணுது விஷ்ணு. அங்கிதா, ஒரு ஒரு விஷயமும் உனக்கு கேட்டுதான் உங்கள் அப்பா உனக்கு பண்ணுறாரு. கீழே பார்த்தல்ல, இப்போ எப்படி வந்து சொல்லிட்டு இருக்க? நேற்று தானே அவளை பேசணும். கத்தாது விஷ்ணு, எனக்கு தோணுச்சு அதான் சொன்னேன். ஏய் விஷ்ணு, கீழே அவங்க அம்மா உன்னை தேடிட்டு இருக்காங்க, சீக்கிரம் போ. சரி, நீ ரெடியாவு, எது வரணும் பார்த்துக்கலாம். சரியா, எதுவும் யோசிக்காதா, பார்த்துக்கோ. ஒண்ணு இல்ல. ஹே, ஹாப்பியா இரு, உனக்கு மாப்பிள்ளை பிடிச்சிருக்குல்ல. அண்ணா ஏதோ மாதிரி இருக்கு. புது போனல, அப்படிதான் இருக்கும். சும்மா அது இதுன்னெலாம் யோசிக்காத, இன்னும் கொஞ்ச நேரத்தில் அவங்க வந்துடுவாங்க. விஷ்ணு எங்க? உங்க அம்மா கடவரை காமிச்சிருக்காங்க. சரி, நீ கிளம்பி நான் வரேன். ஏன், என்னாச்சு? கொஞ்சம் தனியாக இருக்கணும். ஆர் யூ ஷூர்? தேங்க்ஸ். அட, அங்கே இல்லைங்க, ஆர்எஸ் புரம் அண்ணா போடுறான். சீக்கிரம் வாங்க. பூம்பழம் வாங்கிட்டீங்களா? ஒரு பூம்பழம் வாங்குறதுக்கு 1 ஹவரா? மாப்பிள்ளை வந்துட போகிறாருங்க, சீக்கிரம் வாங்க. ஆ, என்ன மாப்பிள்ளையோட கார் மாதிரி இருக்கு. என்ன வேணும் மாப்பிள்ளையே? அங்கே போய் காரியம் பார்த்துக்கலாம்ல. வீட்டுக்குள்ள வந்தோடனே வா, கக்கூசம் திறந்துன்னு சொல்ல முடியும். அதுவும் கரெக்ட். சரி, நான் பின்னாடி. சரி, நீங்க வாங்க மாப்பிள. அங்க சந்தோஷமாவே இல்லையே. ஏன்? அப்படி எதுவும் இல்லைங்க, பதட்டம் அவ்வளோதான். இது உங்கள் விருப்பத்தோட தானே நடக்குது? இல்லை, இந்த என்கேஜ்மெண்ட் உங்கள் விருப்பத்தோட தானே நடக்குது? ஆமாங்க. ஐயோ, நீங்கள் அப்படியெல்லாம் எதுவும் யோசிக்காதீங்க. ஆல் ஃபைன். அப்போ சரி. அப்புறம் ஒரு விஷயம் கேட்கணும். ஆ, கேளுங்க. கல்யாணத்துக்கு அப்புறம் அப்ரோட்னு சொன்னாங்க, திரும்பி வர ஐடியா இருக்கா உங்களுக்கு? அதை பற்றி நான் யோசிக்கவே இல்லையே. உங்கள் விருப்பம் என்ன? இங்கேனா எவ்வளோ தூரம் இருந்தாலும் 1-2 நாளில் வந்துடலாம். அங்கேனா கொஞ்சம் கஷ்டம் இல்லை. அதில் எனக்கு அவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டும் இல்லை. அதான், எனக்கும் அப்படி தான். 2 இயர்ஸ் கான்ட்ராக்ட், நீங்கள் இங்கே நான் அங்கே, இது எப்படி ஒர்க் ஆகும்னு தெரில. ஃபேமிலியிட்ட சொன்னால் கம்பல் பண்ணி, அதான் இந்த மாதிரிலாம். ஓ.
தூங்கலையா மாப்பிள்ள? நீ இன்னும் நான் தூங்கல. நான் தூங்கினாதான் நீ எஞ்சி போயிருவியே. எஞ்சி போயிருவா? நான் எங்கடா போறேன்? இதோ அந்த ரூமுக்கு. அதுக்கப்புறம் உனக்கு தெரியும். உன்னை பத்தி எல்லாம் நமக்கு தெரியும்டாடே. ஆடா பாவீங்களா, ஒரு மனுஷனை மனசளவு கூட சந்தோஷமா இருக்க விட மாட்டேங்க. குழம்பாத மாப்பிள்ள, தூங்கு, மூடி தூங்கு. பிளடி ராஸ்கல். ஷிட். தாரிகா. அது பையன் மாப்பிள்ள. கல்யாணம் சொல்லி இவங்களெல்லாம் கூப்பிட்டு பாரு. நோ ட்ராமா மாப்பிள்ள. ஏய் அங்கிதா, அங்கித். ஏய் என்னடி அழுதுகிட்டு இருக்க? அங்கிதா சொல்லு, அங்கிதா என்னாச்சு சொல்லு. அங்கிதா என்ன அதே பிரச்சனையா? ஆமா, எனக்கு இது கல்யாணத்துல இஷ்டம் இல்ல. லூஸ் ஆடி. நீ உங்க அப்பா அத்தனை வாட்டி கேட்டார்ல, அப்பதான் வாயை திறக்காம இப்பதான் பேசிட்டு இருக்க. என்ன கிதா சொல்லு, கிதா எனக்கு ஒண்ணு பிடிச்சிருக்கு விஷ்ணு. எனக்கு ஒண்ணு பிடிச்சிருக்கு விஷ்ணு. பைத்தியக்காரி அடி நீ. யோசிச்சுதான் பேசிட்டு இருக்க. உள்ள போடி.